நம்பர் ஒன், நம்ம எல்லாருமே கண்டிப்பா இந்த மாதிரியான ஃபோல்டிங் பண்ணக்கூடிய போனை நம்ம பார்த்துருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு மொபைல நம்மளுடைய கையில வாட்ச் போல மடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மொபைல் இருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உங்களால நம்ப முடியாம இருந்தாலுமே கூட இந்த ஒரு டெக்னாலஜி இந்த உலகத்திலேயே முதல் முதலா அறிமுகப்படுத்தின கம்பெனி தான் மோட்டரோலா. இந்த மோட்டரோலா கம்பெனி உருவாக்குற இந்த ஒரு மொபைல உங்களுடைய மணிக்கட்டுல வச்சுட்டு வாட்ச் போல கட்டிட்டு கூட போலாமாங்க. நம்பர் டூ, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க என்னைக்காச்சும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய கூகுள் மேப்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய கூகுள் மேப்ல போயிட்டு இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த ஒரு அதிகப்படியான இருக்கு வித்தியாசமானது நமக்கு தேவையான போய் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி வச்சிடலாம். துளிப்புகள் வடிவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சேர டச் கம்பெனியான ஒரு கம்பெனி தான் உருவாக்கியிருக்காங்க. இது பாக்குறதுக்கு அழகா இருக்கும், நமக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு சேர பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. நம்பர் சிக்ஸ், இப்பெல்லாம் கேமராவை எந்தெந்த இடத்துல தான் வைக்கிறாங்கன்றது நமக்கே தெரியாது. இப்ப சப்போஸ் ஒரு ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்றோம்னா அந்த ஒரு ஹோட்டல்ல நீங்க தங்கும் போது உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்து எங்கேயாச்சும் கேமரா வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு ஃபில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப கண்டிப்பா இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹிடன் கேமரா டிடெக்டர், அதுக்கப்புறம் காலன்களை பாக்குறதே கடினமான ஒரு விஷயமா இருக்குது. இரவு நேரத்துல இந்த ஒரு காலன்கள் இருக்கிறத நீங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் எயிட், தேன்கூட்டுல இருக்கக்கூடிய தேனீக்களை சாதாரணமா இட போட்டுறாதீங்க. ஏன்னா தேனீக்களால ஒரு மனிதனோட முகங்களை நினைவில் வச்சுக்கக்கூடிய திறன் கொண்டதா இருக்குதுங்க. அதனால தேனீக்களால ஒரு மனிதனோட முகங்களை தான் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. பிகாஸ் தேனீக்களால 5000 பேர் முகங்களை ஈஸியாவே நினைவில் வச்சுக்க முடியுமோ. சோ இனிமேல் தேனீக்கிட்ட வாலாட்டுறத கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க ஓகேவா. நம்பர் நைன், ஹம்மிங் பறவைகளை பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த ஒரு நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ல பார்ப்போம். ஹம்மிங் பறவைகள் என்னதான் சிறியதாக இருந்தாலுமே கூட அதனோட ரெக்கை ஸ்பீடு பாத்தீங்கன்னா ரொம்பவே வேகமா அடிக்கும். ஹம்மிங் பறவைகள் பறக்கும் போது ஒரு நிமிடத்துக்கு 720 முதல் 5400 முறை வரைக்கும் சிறகுகளை அடிக்குமாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பறவை இனங்களை விட ஹம்மிங் பறவைகள் தான் பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவையா இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த பறவைகள் பறக்கக்கூடிய ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அதாவது ஹம்மிங் பறவைகள் பறக்கும் போது பறக்கக்கூடிய ஸ்பீடு எவ்வளோன்னா மணிக்கு 33 மைல் வேகத்துல பறக்குமாங்க. நம்பர் 10, இந்த ஒரு நாட்டுல இந்த மாதிரியான அழுக்கான கார ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்னடா சொல்ற, அவாவும் பணம் போட்டு தானே கார் வாங்குறான், இதை எப்படி ஓட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது. பட் நீங்க இந்த மாதிரி அழுக்கு படிஞ்ச கார ரஷ்யாவில ஓட்டினீங்கன்னா உங்களை ரோட்டு மேலே நிக்க வச்சு உங்களுக்கான ஃபைன் போட்டுட்டு தான் அனுப்புவாங்களாம். இந்த மாதிரி எதுக்காக ரஷ்யாவில தூசி படிஞ்ச காரை ஓட்டக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா கார் ஓட்டுறதுனால தெருக்கல தூசி ஆகும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி அழுக்கு படிஞ்ச காரை தெருக்கல ஓட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்பர் 11, கடலுக்கு அடியில ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தினா என்ன ஆகுன்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் யாராவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? என்ன ஆகும் போது கடலுக்கு அடியில முட்டையை உடைச்சு ஊத்தணும் தண்ணியோட கலந்துடும் சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். பட் உண்மையை சொல்லணும்னா நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன்னா கடலுக்கு அடியில ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தணும்னா அது முட்டைக்குள்ள எப்படி இருக்குதோ அதே போலதான் இருக்குமாங்க. இந்த ஒரு விஷயத்தை இவர் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாத்திருக்காரு. 60 அடி ஆழத்துக்கு போயிட்டு ஒரு முட்டையை உடைச்சு சோதனையை செஞ்சிருக்காரு. இந்த ஒரு சோதனையில இவருக்கு தெரிய வந்தது என்னன்னா கடலுக்கு அடியில அழுத்தம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தினாலுமே அது கடல்ல கலக்காம அப்படியே தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காரு. நம்பர் 12, ஏர்டெல் கம்பெனியோட ஆட பார்க்கும் போது நெக்ஸ்ட் டைம் இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க. நீங்க
எந்த ஒரு ஆப்பிள் கம்பெனியோட ஆடை பார்த்தாலுமே அதுல இருக்கக்கூடிய போன்ல டைமிங் பாத்தீங்கன்னா 9:41 தான் இருக்கும். ஆப்பிள் கம்பெனி எதுக்காக அவங்களுடைய ஆட் ஃபுல்லாவே இந்த மாதிரி டைமிங் 9:41 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆப்பிள் கம்பெனியை முதல் முதல்ல லான்ச் பண்ணும்போது இந்த ஒரு டைமிங்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆப்பிள் கம்பெனி அவங்க லான்ச் பண்ணக்கூடிய எல்லா ஆட்லயுமே டைமிங் பாத்தீங்கன்னா 9:41 இருக்குது. நம்பர் 13, ஜப்பானை சேர்ந்த இவரோட பேர் தான் எஸ்எஸ்சி டகாசி. இவர் இவரோட கேர்ள் ஃபிரெண்டை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே 6 மாசங்களா ஜப்பான் ஃபுல்லாவே டிராவல் பண்ணி ஜிபிஎஸ் மூலமா ஜப்பான்ல மேரி மீ அப்படின்னு தெரியற மாதிரி செய்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்த செஞ்சதுனால அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் மட்டும் இம்ப்ரெஸ் ஆகாம கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருந்து வந்து இதை நாங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் புக்லயே இவர் செஞ்ச இந்த ஒரு விஷயம் ஆட் ஆயிடுச்சாங்க. நம்பர் 14, மொரிஷியஸோட ரூபாய் நோட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய தாய்மொழியான தமிழை எழுதியிருப்பாங்க. அதாவது 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியில எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூபாய் நோட்ல எத்தனை பேர் இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னு தெரியல. 100 ரூபாய் நோட்ல இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா 11 லாங்குவேஜ் எழுதியிருப்பாங்க. நம்பர் 15, நம்ம இந்திய நாட்டை பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரியாத 3 உண்மைகள். ஒவ்வொரு ஆண்டுமே மற்ற நாடுகளை தயாரிக்கக்கூடிய படங்களோட எண்ணிக்கையை விட நம்மளுடைய இந்திய நாட்டில் பாத்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான படங்கள் தயாரிக்கிறாங்களாம். ரெண்டாவது, நம்மளுடைய இந்திய நாட்டில் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 415 மொழிகள் பேசிட்டு இருக்காங்களாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமே இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதுல நம்மளுடைய இந்தியா பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குதாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்தியா பிடிக்குன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 16, நம்ம எல்லாருமே கண்டிப்பா மேகி பாக்கெட்டுகளை வாங்கி அதிகமா சமைச்சு சாப்பிட்டு இருப்போம். எனதான் நூடுல்ஸோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தாலுமே சமைக்கிறதுக்கு ஈஸியா இருந்தாலுமே கூட அது அதிகமா சமைச்சு சாப்பிடவே கூடாதாங்க. இந்த மாதிரி அதிகமான நூடுல்ஸ் நம்ம வாங்கி சாப்பிடுறதுனால நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. நூடுல்ஸ் நம்ம அதிகமா சாப்பிடுறதுனால ரத்த அழுத்தம் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை ஏற்படுத்திடணும்னு சொல்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம வயிற்று வலி வரும், அதுக்கப்புறம் ஈரல் கணையம்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், நூடுல்ஸ்னாலே குழந்தைகளுக்கு தான் அதிகமா பிடிக்கும். அதனாலே குழந்தைகள் ரொம்பவே விரும்பி அதிகமா சாப்பிடுவாங்க நூடுல்ஸ். ஆனா இந்த மாதிரி நூடுல்ஸ் குழந்தைகளுமே அதிகமா சாப்பிடுறதுனால குழந்தைகளோட மூளை சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் வளர்ச்சியுமே அதிகமா பாதிக்கப்படுவாங்க. அண்ட் நூடுல்ஸ்ல அதிகமா மைதாவுமே கலந்துருக்கும், அதனால நூடுல்ஸ் அதிகமா சாப்பிடவே சாப்பிடாதீங்க. சோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க அப்படி இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் நூடுல்ஸ் அதிகமா சாப்பிட்டு இருந்தாங்கன்னா நூடுல்ஸ் அதிகமா சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிடுங்க, ஓகேவா? நம்பர் 17, 2013 ஒரு ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பவுலை வாங்கிட்டு போறாங்க. ஆனா அப்பா அவங்களுக்கு தெரியாது இந்த ஒரு பவுல் ரொம்பவே விலை அதிகம்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த ஒரு பவுல் 1000 ஆண்டுகளுக்கு பழமையான சீனாவோட பவுல்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு பவுலோட விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. இந்த பவுல வாங்கினவங்க என்னவோ $3 கொடுத்து தான் இந்த ஒரு பவுல வாங்கிட்டு போனாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு பவுலோட உண்மையான ரேட் எவ்வளவுன்னா $2.2 million ஆங்க. கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. சரி வாங்க, அடுத்த அமேசிங் ஃபேக்ட்ஸ் பாப்போம். நம்பர் 18, ஃப்ரூட் சாலட்டை நீங்க கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு கஃபேக்கு போங்க. இந்த ஒரு கஃபேல பாத்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் எல்லாமே ஒரு கேக் ஷேப்ல தருவாங்களாங்க. உண்மையாலுமே இந்த ஒரு கேக்கை பாக்குறதுக்கே கேக்கு போலவே இருக்கும், ஆனா இது ஒரு ஃப்ரூட் சாலட் மட்டும் தான். இந்த கஃபேல இருக்கக்கூடிய ஃப்ரூட் சாலட் எல்லாமே $6 இருந்து ஆரம்பிக்குது. நம்பர் 19, நீங்க எப்ப நிலாவை பார்த்தாலுமே நிலாவோட ஒரு சைடு மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா எதுக்காக இந்த மாதிரி நிலாவோட ஒரு சைடு மட்டும் நமக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நிலா தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரமும் பூமியை சுத்தி வர்றதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரமும் ஒன்னா இருக்குது. இதனாலதான் பூமியில இருந்து பார்க்கும்போது நிலாவோட ஒரு பக்கம் மட்டும் நமக்கு தெரியுது. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னா, நாம எப்படி நிலாவில பாட்டி வடை சுடுறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அதே போல ஜப்பான்ல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா நிலாவில ஒரு முயல இருக்கிறதா நம்புறாங்க. நம்பர் 20, ஒரு ஆணியில நீங்க வித்தியாச வித்தியாசமான சைஸ்ல வெட்டி வச்சீங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டுமே வித்தியாச வித்தியாசமாக இருக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உங்களால நம்ப முடியாம இருந்தாலுமே கூட ஒரு ஆணியினை எந்த மாதிரியான சைஸ்ல நம்ம வெட்டுறோமோ அதை பொறுத்துதான் அதனுடைய டேஸ்ட்டுமே இருக்குமாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆணியினை வெட்டும் போது உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா பபிள் கம் வாயில போட்டுட்டு மென்னுட்டு ஆணியினை வெட்டுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீரே வராது. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபால் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டட்டா, பை பை.